மெயின் ஆன்சர் வணக்கம். வணக்கம்ங்க. இன்னைக்கு அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க வந்திருக்கோம். நம்ம பேசியிருக்கும்போது சொன்னீங்க, பொதுவாக அட்டாச்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது தான் விவசாயிகள், டிராக்டர் விவசாயிகள் தோல்விடைஞ்சாங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்ககிட்ட என்னென்ன மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி விவசாயி எந்தெந்த அட்டாச்மெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்ற மாதிரி உங்கள் தெளிவான கருத்துக்களை சொல்லுங்கள் சார். வணக்கம், என் பேர் மேகநாதன். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தியூரில் இருக்கீங்க. நம்மளை மாதிரி இருக்கிற விவசாயிங்க டிராக்டர் தொழிலில் தோக்கிறதுக்கு மெயினான காரணம், டிராக்டரை நம்ம அது வந்து என்ன பிராண்ட் எடுக்கலான்றதை நம்ம நிறைய அலசி ஆராயிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோன்றதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் வந்து அதுக்கு அந்த டிராக்டருக்கு தேவையான கலப்பைகளை பற்றி நம்ம வந்து விரிவாக அந்த டிராக்டருக்கு என்னென்ன கலப்பைலாம் வேணுன்றதை பற்றி ஒரு முடிவெடுக்காமல் நம்ம டிராக்டர் எடுக்கிறனால தான் இன்னைக்கு டிராக்டர் தொழிலில் நிறைய விவசாயிங்க தோல்வி அடைகிறதுக்கு மெயினான காரணம். அந்த மாதிரி ஒரு தோல்வியை வந்து நீங்களும் சந்திக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பல புதிய கருவிகளை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதில் ஒரு லாபகரமான கருவியை பற்றி தான் இன்னைக்கு வந்து பரமத்தியூரில் இருக்கிற இந்த விவசாய நிலத்திலிருந்து இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிம்கனில் இருக்கிற மல்ச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தெளிவாக பார்க்கலாமா சார், இந்த மாதிரி மல்ச்சர் எந்த விவசாயிக்கு பயன்படும், எந்த டிராக்டர் வச்சவங்களுக்கு பயன்படும் தெளிவாக பார்க்கலாமா சார்? வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த புதிய கருவி பேர் தான் லிம்கன் மல்ச்சர். இந்த மல்ச்சரை வந்து விரிவாக அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கருவி வந்து எப்படி ஒரு விவசாயிக்கு பிரயோஜனமாக இருக்குது, எப்படி ஒரு டிராக்டருக்கு ஓனருக்கு பிரயோஜனமாக இருக்குன்றதை ரெண்டு பகுதியாக பார்த்துடலாம். ஒன்று வந்து குச்சிக்கலங்காட்டில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த உதாரணத்துக்கு குச்சிக்கலங்காட்டில் பார்க்கும்போது நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரதான பயிர் பார்த்தீங்கன்னா குச்சிக்கலங்கு தான் பிரதான பயிர். இதுக்கு முன்னாடி இந்த மல்ச்சர் இல்லாதப்போ இதை வந்து ரொட்டவேட்டரை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த குச்சிகளை வந்து நம்ம நொறுக்கிட்டு இருந்தோம். ரொட்டவேட்டரை பயன்படுத்தி இந்த குச்சிகளை நொறுக்கும் போது என்ன ஆகுதுன்னா பெரிய பெரிய துண்டாக உழுவுறதுனால அந்த குச்சிகள் வந்து திரும்ப முளைச்சு அடுத்து வரப்போகிற பயிர்களுக்கு வந்து பெரிய ஒரு இடைஞ்சலாக இருந்துட்டு இருந்தது. இப்போ நீ என் கையில் பார்த்துட்டு இருக்கிறது ரொட்டவேட்டரில் ஓட்டும் போது எப்படி வந்து இது ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்றது, இந்த மாதிரி குச்சி வந்து பெரிய பெரிய துண்டாக உழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மல்ச்சரில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து குச்சிக்கிழங்கு வந்து தூளாக நுணுங்கிறதுனால திரும்ப முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திரும்ப முளைச்சுன்னா என்ன ஆகுனா அடுத்த பயிருக்கு வந்து அது பெரிய இடைஞ்சலாக கலை மாதிரிங்க, அது அடுத்த பயிரோட விளைச்சலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் மெயின் வித்தியாசம். உங்களுக்கு வந்து மல்ச்சர் பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி தூள் ஆயிரனால அடுத்த பயிருக்கு வந்து அது பெரிய ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இருக்குங்க. இது வந்து மண்ணுக்குள்ளே போகாத இந்த மல்ச்சர் இதை வேலை செய்கிறதுனால இதை ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அஞ்சு கலப்பையை ஓட்டி 2-3% கிழங்கு எப்படி இருந்தாலும் மண்ணுக்குள்ளே நின்றும் அந்த கிழங்கையும் எடுத்து நான் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நிலத்தோட ஓனருக்கு இருக்கு. இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு எந்த வகையில் பிரயோஜனம்ன்றதை பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து டிராக்டர் ஓனர், டிராக்டர் ஓனருக்கு எந்தெந்த வகையில் பிரயோஜனமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த மல்ச்சரை வச்சு பயன்படுத்தி குச்சிக்கிழங்கு, தென்னை, கரும்பு இந்த மாதிரி பயிர்கள்லாம் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் நின்றுட்டு இருக்கிற டிராக்டருக்கு நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி மல்ச்சர் கொடுத்தோம். அந்த மல்ச்சருக்கு வச்சு பயன்படுத்தி இன்னைக்கு இந்த கஸ்டமர் வந்து 2000 மணி நேரம் ஓட்டிருக்காங்க. மல்ச்சர் வச்சு 2000 மணி நேரம் ஓட்டுது, மணிக்கு 2000 ரூபாய்க்கு ஓட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு இந்த டிராக்டரை வச்சு இந்த மல்ச்சர் வச்சு இந்த 4 வருஷத்தில் ஓட்டிருக்காங்க. பாதி செலவு போயிடுச்சினாலும் பாதி வந்து இது மிச்சமாகறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க சார். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இன்னும் நிறைய எனக்கு கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த டிராக்டர் உரிமையாளர் அவர் எப்படி இந்த மல்ச்சரை பயன்படுத்துகிறார், அவருக்கு எப்படி இதனால் ஒரு கூடுதல் வருமானம் வருது, அவரை கேட்டு தெரிஞ்சுக்க முடியுங்களா? கண்டிப்பாக வாங்க, கஸ்டமர் வீட்டுக்கு போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிங்கண்ணா. என் பேர் சத்தியவேலுங்க, நாமக்கல் மாவட்டம் பரமத்தியூர் தாலுக்கா. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி மல்ச்சர் வாங்கினேன், நல்லா ஓடிட்டு இருக்கு. குச்சிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தூள் பண்ணிட்டோம்னா மறுபடியும் 100% முளைக்காது. கண்டிப்பாக மறுபடியும் அப்படியே நீங்கள் வந்து ரொட்டேட்டரை யூஸ் பண்ண தேவையில்லை, ஸ்ப்ரிங்கிளை போட்டிக்கலாம். அப்படியே ரெண்டு வளம் ஓட்டி அப்படி பார் போட்டு எடுத்துக்கலாம், கிழங்கு எல்லாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி சருவு கரும்பு சருவு அப்படித்தாங்க, எல்லாமே தூள் பண்ணிக்கலாம். தென்னந்தோப்புலி எல்லாம் நீட்டாக மட்டை கிட்ட எல்லாமே தூள் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து 4 வருஷமாக அந்த மல்ச்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களோட சர்வீஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு, மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க? சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க, மிஷினை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ உங்களை மாதிரி வந்து இளம் தலைமுறையெல்லாம் அந்த தொழிலுக்கு வர விருப்பப்படுறாங்க. பொதுவாக டிராக்டர் தொழில்னாவே வந்து லாபம் இல்லாத தொழில் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இப்போ இந்த டிராக்டரை நீங்கள் எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த மல்ச்சர் எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? இப்போ ரெண்டுமே ஒட்டுக்காக தான் எடுத்தேங்க. சரிங்க. டிராக்டர் எடுத்து மல்ச்சருக்கோசரம் தான் எடுத்தோம். அந்த வண்டி மல்ச்சர் எடுத்து 4 வருஷம் இருக்குங்க, டிராக்டர் எடுத்து 4 வருஷம் இருக்கு. இப்போ ரெண்டுலையும் சேர்த்து முதலீடுன்னு எவ்வளோ பண்ணீங்க? முதலீடு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருப்பேங்க. ரெண்டுலையும் சேர்த்து மல்ச்சர் டிராக்டருக்கு ரெண்டு சேர்த்து ஒரு 15 லட்ச ரூபா போட்டிருப்பீங்க. இப்போ எவ்வளோ மணி நேரம் இந்த மல்ச்சருக்காக வச்சு ஓட்டிருக்கீங்கன்னா? மல்ச்சருக்கோசம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஓட்டிருப்பேன். 2.5 மணி நேரம் ஓட்டுறீங்க. சராசரியாக ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வாங்குவீங்க? மணிக்கு 2000 ரூபாய்ங்க. 2000 ரூபா. அப்போ நீங்கள் சொல்கிற 2000 மணி நேரத்துக்கு 2000 ரூபான்னு போட்டோமா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா வருதுங்க. உங்களுக்கு செலவுன்றது டிரைவர் செலவு டீசல்லாம் எவ்வளோ செலவு போயிருக்குங்க? செலவு வந்து பாதிக்கு பாதி போயிருக்கு. பாதி. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து 40 லட்ச ரூபா வருமானம் வந்திருக்கும், அதில் டிரைவர் டீசல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒரு 20 லட்ச ரூபா போக, ஒரு 20 லட்ச ரூபா நான் இந்த ஒரு 4 வருட காலத்தில் நீங்கள் சம்பாதிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. அடுத்து இந்த தொழிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எப்படி பண்ணால் நல்லா இருக்குன்றது உங்களோட கருத்துக்களை சொல்லிடுங்க. தொழிலுக்கெல்லாம் வரலாம், எல்லாம் ஃபீல்டு பண்ணலாம். மெயின் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். கம்பெனியில் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி வந்து நம்ம மெயின்டென்ஸ் பார்த்தா பிரச்சனை இல்லைங்க. நாம் பாட்டு கண்டபடி போட்டு இது பண்ணோம்னா அப்புறம் நமக்கு லாஸ் தான் ஆகும். கண்டிப்பாக. அது
வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அண்ணா எடுக்கலாம், துணிச்சு எடுக்கலாம். கண்டிப்பா ரொம்ப நன்றிங்கண்ணா. இப்போ டிராக்டர் உரிமையாளர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்து இந்த மல்ச்சரை வச்சு பயன்படுத்தி எப்படி லாபகரமா அவரோட வாழ்க்கையை முன்னேற்றுறன்றதை பத்தி பார்த்தோம். இப்போ என்னோட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தோட விவசாயிகிட்ட தான் நம்ம பேச போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ ரொட்டவேட்டர் ஓட்டுறதுக்கும் இதுக்கும் எவ்வளவு மணி நேரம் உங்களுக்கு மிச்சம் ஆகுதுங்க? அது நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஓடுங்க. சரிங்க. மல்ச்சருக்குங்க ஒரு ஏக்கருக்கு இதுக்கு வந்து கம்மியா தான் இருக்குங்க. ஐயா இப்போ வந்து நீங்க மல்ச்சர் வச்சு பயன்படுத்துறீங்க, இதுக்கு முன்னாடி ரொட்டவேட்டர் வச்சு பயன்படுத்திட்டு இருந்தீங்க, இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்ன நல்லா இருக்குங்க? வித்தியாசம் வந்து இந்த மாதிரி வேலைங்க, அது ரொட்டவேட்டர் ஓட்டணும். நான் கிட்ட ஒரு ஏக்கராவுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஓட்டணும். இது வந்து ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிருது. அதுக்கு மேல இருந்தாலும் கிழங்கு நோண்டி ஓட்டி வள ஓட்டி எடுத்துக்கலாம். டிராக்டர் உரிமையாளரையும் பார்த்தோம், விவசாயம் பார்த்தோம், ரொம்ப தெளிவாக சொன்னாங்க எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு. இப்போ ஒரு விவசாயி பார்க்குறாரு, ஆல்ரெடி டிராக்டர் வச்சிருக்காருன்னா இந்த மல்ச்சர் வாங்கினா பேசிக்காக டிராக்டருக்கு என்னென்ன கப்பாசிட்டி இருந்தால் இந்த மல்ச்சர் பயன்படுத்தலாம். இப்போ முன்னாடி இருக்கிறது காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராக்டர் 45 HP டிராக்டர் வச்சிருக்கிறவங்க தான் மல்ச்சர் பயன்படுத்தணுன்ற நிலைமை இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிராக்டர் விற்பனை ஆகிறதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வந்து மினி டிராக்டரும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. மல்ச்சர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா சைஸ்லேயும் இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 அடியிலிருந்து கிட்டத்தட்ட வந்து 6 அடி மல்ச்சர் வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கு ஹெச்பி இத்தனை ஹெச்பி தான் அப்படின்றத தேவையில்லை. நம்ம டிராக்டரோட ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட மிஷின்ஸ் டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் இருக்குங்க. இருக்கு. ஓகே சார். இப்போ மல்ச்சர் வந்து இந்த குச்சிக்கிழங்கு தவிர என்னென்னதுக்கெலாம் இந்த மல்ச்சர் இதை பயன்படுத்தலாம் சார்? தென்னை மரத்துக்கு இருக்குது. ஒரு தென்னை மரத்தை ஒரு 10 ஏக்கர் தென்னை மரத்தை மெயின்டைன் பண்ணுறது நிறைய ஆட்கள் வந்து அதுக்கு தேவைப்படுது. அந்த நிலத்தை சுத்தம் பண்ணி வச்சு வச்சுக்கிறதுக்கு, களையை சுத்தம் பண்ணுறதுக்கு, மரத்தில் வர வேஸ்ட்டையும் சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மல்ச்சர் ஒரு கருவியை பயன்படுத்தி தென்னை மரத்தில் வர வேஸ்ட்டை எல்லாத்தையுமே அது தூளாக்கி அந்த தூளையே நிலத்துக்கு உரமும் ஆக்கி ப்ளஸ் வந்து அந்த நிலத்தில் இருக்கிற தண்ணியை வந்து வேப்பர் ஆகாமல் நம்ம பாதுகாக்கிறனால நிலத்தில் இருக்கிற தண்ணியும் சேமிக்கப்படுது. ப்ளஸ் தோப்பும் பார்த்தீங்கன்னா மல்ச்சர் ஓட்டுனதுக்கப்புறம் தோப்பு பார்த்தீங்கன்னா பச்சை பசையாக மாறுறத நீங்களே கண் கூட பார்க்க முடியுங்க. ஓகே சார். இது மாதிரி பல பயிருக்கு பயன்படுத்தலாம். தென்னை, கரும்பு இந்த மாதிரி பல பயிருக்கு பயன்படுத்தலாம். கரும்போதுக்கு உதாரணத்துக்கு எடுக்கும்போது கரும்பு சருகெல்லாம் நம்ம கொளுத்தி விட்டுட்டு இருந்தோம். அந்த எரி விட்டுறதுனால உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரும் வந்து பொல்யூட் ஆகுதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் வந்து இறக்குற சூழ்நிலை இருக்குது. அதை வந்து சருகை வந்து நுணுக்கி விட்டு நம்ம அந்த சருகையை மறுபடியும் வந்து நிலத்துக்கு உரமாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஓகே சார். ஒரு டிராக்டர் மேலே வாங்கினாங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் சின்ன சின்ன மெயின்டெனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ வாரண்டி தரீங்க சார்? கண்டிப்பாக அந்த டிராக்டர் உரிமையாளர் எனக்கு முன்னாடி வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தார், மிஷினை வந்து கரெக்டாக நாங்கள் கொடுக்குற இன்ஸ்டாலேஷனில் என்னென்னலாம் சொல்கிறோமோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் போதும். குறிப்பாக எல்லா இயந்திரத்துக்கும் சொல்கிறது தான், ஆயில் லெவலில் மெயின்டைன் பண்ணணும். இதில் பேரிங்லாம் இருக்கிறதுனால பயன்படுத்தினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ஒரு நிழலான இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் எவ்ரி 3 மந்த்ஸ் செக்அப் கேம்ப் வருவோம். வள்ளினாலும் எங்கள் மெக்கானிக் இன்வைட் பண்ணி ஒரு செக்அப் பண்ணிக்கிறது கரெக்டான முறை. இதுக்கு பெரிய ஒரு மெயின்டெனன்ஸ்ன்றது எதுவும் கிடையாது. இதுக்கு மெயின்டெனன்ஸ்ன்றதே வந்து கத்தி தான். கத்தியை வந்து ரெகுலராக மாற்றினா போதும். மற்றபடிக்கு நாங்கள் எங்கள் ஆளுங்க வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா மிஷினை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கான மெயின்டெனன்ஸ் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஒரு விவசாயி பார்க்குறாங்க இல்லை ஒரு டிராக்டர் பார்க்குறாங்கன்னா எப்படி தொடர்பு பண்ணி உங்களை உங்கள் பொருளை வாங்கிக்கலாம், எவ்வளோ தூரம் அனுப்புறீங்க? நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொங்குநாடு டிராக்டர்ஸ்ல தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எங்களோட கிளைகள் பார்த்தீங்கன்னா நாமக்கல், கரூர், திருப்பூர், திண்டுக்கல் இந்த 4 மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் இடத்துலருந்தே நீங்கள் ஜிபேலேயே அனுப்பலாம், கேஷாகவும் எங்களுக்கு கொடுக்கலாம். உங்கள் இடத்துக்கு நாங்கள் டெலிவரி பண்ண முடியும், சர்வீஸும் உங்கள் இடத்துக்கு நாங்கள் கொடுத்துட முடியும். மேஜர் ரிப்பேர்னா மட்டும் எங்கள் பிரான்ச்சுக்கு கொண்டாந்தால் போதும், மற்ற எல்லா சர்வீஸ்க்கும் உங்கள் இடத்துக்கு நாங்கள் கொடுக்க முடியும். சார், ஒரு விவசாயி பார்த்துட்டு இருக்காரு ஒரு டிராக்டர் உரிமையாளர் பார்த்துட்டு இருக்காருனா வாங்கணும்னா நீங்கள் எப்படி லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்? இதுக்கு பெரிய டாக்குமெண்ட் எது தேவைப்படாதுங்க. நீங்கள் நிலம் வச்சிருக்கிறீங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபுக்கு ஒரு சிட்டா ஜெராக்ஸுங்க, டிராக்டர் உரிமையாளர்ன்றதுக்கு அந்த ஆர்சி புக் ஜெராக்ஸ், இது ரெண்டும் போதுமானது. இந்த ரெண்டையும் கொடுத்தீங்கனாவே நான் மிஷினோட வேல்யூலேருந்து 90% வரைக்கும் நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். அது நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நாங்கள் லோன் ரெடி பண்ணி உங்களோட இடத்துக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கான அத்தனை வசதி எங்கிட்ட இருக்குங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த 8 வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். என் பேர் மேகநாதன். நான் வேளாண்மை பொறியியல் பட்டதாரி. இதுக்கு முன்னாடி ஒரு 12 வருஷம் பல கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்காக விவசாயிகளுக்காக என்னோட வந்து பணி இருக்கணுன்றதுக்காக என் வேலையை விட்டுட்டு வந்து இந்த கடந்த 8 வருஷமாக அந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். இந்த பயணன்றது பெரிய மிகப்பெரிய நீளமான பயணம். எங்களோட நோக்கம் வந்து எடுக்கிற டிராக்டர் ஓனர்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஓட்டி ஒரு 1000 மணி நேரம் ஓட்டி அவங்களும் லாபகரமாக இருக்கணும், விவசாயிகளும் லாபகரமாக இருக்கணும் நோக்கத்தை தான் அந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த பயணத்தில் நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வெற்றிகரமான பல கருவிகளை இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக அறிமுகப்படுத்தி நம்ம விவசாயத்தை லாபகரமான ஒரு தொழிலாக உருவாக்குறதுக்கு எங்களுக்கு உகந்த சப்போர்ட்டை செய்யுங்க. சார் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி ஒரு மல்ச்சர் ஒரு நியூ டெக்னாலஜி, ஜெர்மன் டெக்னாலஜி, ஒரு விவசாயிக்கு எந்த மாதிரி பயன்படும், ஒரு டிராக்டர் உரிமையாளருக்கு எந்த மாதிரி லாபகரமாக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கொங்குநாடு டிராக்டர்ஸில் அடுத்த பதிவில் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே 1 கிலோ 100 ரூபாய்க்கு தரீங்க. நீங்களே நிறைய இடத்துல சொல்கிறீங்க எங்கே போனாலும் வெயிட் போட்டு வாங்கன்னு. நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்க A to Z. ஸோ அந்த ப்ராசஸ் அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.